அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய மீட்டிங் கூட்டத்திலே கலந்து கொண்டோம். தேர்தல் கமிஷனர் அவர்கள் இதுவரை சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர் சேர்ப்பதற்காகவும் வாக்காளர் பெயர்களை முகவரி மாற்றிக்கொள்வதற்காகவும் புகைப்படங்களை மாற்றிக்கொள்வதற்காகவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களிடத்தில் சொன்னார்கள். அதுவும் ஆன்லைன் மூலமாக 80% மேற்பட்டவர்கள் முதன்முறையாக தமிழகத்திலே தங்களுடைய பெயர் சேர்க்கல் நீக்கல் முகவரி மாற்றம் புகைப்பட மாற்றம் போன்றவற்றிற்காக விண்ணப்பித்திருப்பதாகவும் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொரோனா காரணமாக முகவரி மாறியவர்கள் வீடு மாறியவர்களுடைய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அதிக வாய்ப்பு கொடுத்து குறுகிய காலத்தில் புதிய முகவரியிலே அவர்களுடைய பெயர்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதை தேர்தல் கமிஷனர் பரிசீலிப்பதாக தேர்தல் அலுவலர் கூறியிருக்கிறார். அதேபோன்று வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் தங்களுடைய பெயரை ஆன்லைனில் விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முயற்சிக்கும் போது அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைத்திருக்கிறோம். அது டபுள் என்ட்ரியில் அதற்கான ப்ரொசீஜர் புதுமையான முறையில் கையாளுகிறார்கள். ஒரே நபருக்கு 2 இடங்களிலே வாக்காளர் பட்டியல் இருந்தால் அந்தந்த முறைப்படி அது தானாகவே வெளியேற்றுவதற்கு உண்டான ப்ரொசீஜரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதாவது வாக்காளர்கள் எளிதாக வாக்களிக்கத்தக்க வகையிலே வாக்குச்சாவடிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சிறப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டை போல இந்த ஆண்டும் நடத்தப்படும். 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. எல்லாவற்றையும் வாக்காளர்களுக்கு ஏற்ற வகையில் எளிமையாக்குவதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள்.